ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரணி அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் வந்து சும்மா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும். ஸோ அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து அங்கே அவங்க பெரியம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வருவாள், நாங்கள் ரெண்டு பேர் இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. சரி பீச்சுக்கு போகலாம், நிறைய கூட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பீச் வந்தாச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து அது அந்த மரத்துக்கு அப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் பீச்சு. எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எதுவுமே இல்லைன்னு பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா பீச்சு. ஸோ இப்போ வந்து பீச்சுக்கு வந்தாச்சு, இனி வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். பட்டு தண்ணியிலலாம் எதுவும் விளையாடலை. ஸோ நிறைய பேர் இருந்தாங்க, பயங்கர கூட்டமாக இருந்தது. இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது. அண்ட் ஈவினிங் டைமில் போயிருந்தோம். ஸோ கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் இன்னைக்கு வந்திருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஸோ கொளச்சல் அந்த மாதிரி எங்கள் பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு தான் வந்தோம். இதுவும் கொஞ்சம் பக்கம்தான். ஸோ தேங்காய் பட்டணம் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் வந்து தண்ணியிலலாம் கால் நினச்சிட்டு சரி இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த போட்டில் போய் குழந்தைங்களை உட்கார வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ ஈவினிங் டைமாக ஆகிடுச்சு, சன்செட் ஆக போகுது. ஸோ நிறையா கூட்டம் இப்போ வந்து ஈவினிங் டைமில் வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன படகு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த மீன் பிடிக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி ஈரத்தில் விளையாண்டுட்டு வந்து மண்ணில் விளையாண்டா சரி ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதால அவங்க வந்து போட்டில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த போட்டுக்குள்ளேயே அவங்கள உட்கார வச்சு ஈஸியாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த போட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பசங்க தான். ஸோ ஜாலியாக வந்து பாட்டு போட்டுவிட்டு நடுக்கடலில் போட்டெல்லாம் கொண்டு போய் ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க, பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடலில் பாருங்கள், அங்கங்கே அங்கங்கே போட்டு தான் தெரியும். ஸோ அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி செட்டு போட்டுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரக்யா, இந்த வீட்டு இடிச்சிடலாமா? இந்த வீட்டு இடிச்சிடலாமா? இது அப்பா கட்டின வீட்டை, ஒரே ஒரு ஜம்ப் பண்ணிட்டா அம்மா. ஒரே ஒரு ஜம்ப் பண்ணிட்டா, ஒரே ஒரு ஜம்ப் பண்ணிட்டா. நீ நான் ஜம்ப் பண்ணலாமா?
நான் சொல்லும் போது டக்குனு மிதிச்சிரு. இரு இரு இரு. 1 2 3. சரி, இனி வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. சரி, நைட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாம். போகிற வழியில் ஏதாவது குடியில் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சர்ச்சு. ஸோ வெளியில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ஆசையாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இறங்கி போய் பார்த்தே அவனும் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் சர்ச்சுக்குள்ளே தான். ஸோ நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, பயங்கரமாக இருந்தது. ரோட் சைடே இருந்தது அப்படின்றதுனால அவ்வளோ ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு ஒரு இடத்துக்கும் வித்தியாச வித்தியாசமாக கலர் செட்டிங்ஸ்லாம் கொடுத்து லைட் செட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. சின்ன சின்னதாக கிறிஸ்மஸ் தாத்தா ஓடுற மாதிரி அண்ட் அந்த மாதா படம் அதெல்லாம் வர மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான பொம்மையெல்லாம் அதில் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடில் இந்த இடத்துல நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குடில் வந்து நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்திருந்தேன், நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குடில்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருந்தது. ஏன்னா நேற்று நைட் தான் வந்து குடில்லாம் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது குடில்லாம். ஸோ அங்கே பாருங்கள், இந்த ஒரு ஒரு பூஞ்செடியெலாம் ஒரு ஒரு தொட்டிக்கும் ஒரு ஒரு கலர்லாம் கொடுத்துருந்தாங்க. பாப்பா அவங்க அப்பா எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்காங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம். நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது எனக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. க்ரீன் கலர்னா க்ரீன் கலர் லைட் செட்டிங், ரெட் கலருக்கு ரெட் கலர் லைட் செட்டிங், அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த சர்ச் வந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதுவும் நைட்டில் வந்து பார்க்கணுன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்கேருந்து பார்த்தாலும் இது வந்து தெரியும், அந்தளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. ஆக்சுவலாக இந்த சர்ச்சு ஒயிட் கலர் போட்டால் தான் இதில் ஹைலைட்டாக இருந்தது. ஸோ இந்த குடில் வந்து இப்போ நான் பக்கத்தில் காட்டுறேன், பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வருஷம் நடக்குமாமாம் ஐயப்பன் கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு சீரியல் செட்லாம் போட்டு நிறையா வித்தியாச வித்தியாசமான பொம்மை அது இது நிறையா இருந்ததுங்க. நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. காரில் போய் கிளியராக வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பைக்கில் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் முடிஞ்சது. இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you for watching and miss பண்ணாமல் நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Thank you.